வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஒரு கவிதை செய்யுள் பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கவிதை கல்வி அழகே அழகு அப்படிங்கிற தலைப்பில் குமரகுருபரர் அப்படிங்கிறவர் எழுதின ஒரு கவிதை தான் இப்போ நான் பார்க்க போகிறோம் கல்வி அழகே அழகு நிறைய பேர் அழகுன்னா வெளி தானே அழகு அப்படின்னு நல்லா பந்தாவாக மேக்கப் போட்டுட்டு அப்படி தான் அழகு அப்படிங்கிற மாதிரி நினைப்பிருக்கு இல்லையா அதுக்கு பேர் உண்மையான அழகு கிடையாது அது அழிஞ்சு போயிடக்கூடியது கல்வி கற்று அறிவை பக்குவப்படுத்திக்கிறோம் இல்லையா அதுக்கு பேர் தான் உண்மையான அழகு கல்வி கற்பது தான் சரியான அழகு அது எப்பயுமே பார்த்திங்கன்னா கல்வி நம்மளை விட்டு அழிஞ்சு போவாது நம்மளை விட்டு போவாது எப்பயுமே நம்ம கூடையே இருக்கும் அது இன்னும் அடு வயசு ஆக அதாவது கல்வியை மீண்டும் மீண்டும் தேட தேட அறிவு இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும் ஆனால் புற அழகு நம்ம மேக்கப் போட்டு அழகழகாக ட்ரெஸ் பண்ணி காட்டி அந்த அழகு வந்துட்டு காலப்போக்கில் அழிஞ்சு போயிடும் இந்த கல்வி அப்படிங்கிறது என்றைக்குமே காலத்தால் அழியாதது எப்பயுமே கூட இருக்கும் அதனால் கல்வி தான் மிகச்சிறந்த அழகு அழகுக்கெல்லாம் அதுதான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் மனிதர்கள் தங்களை அழகுபடுத்தி கொள்ள எண்ணற்ற அணிகலன்களை பயன்படுத்துகின்றனர் அவை தங்கம் வெள்ளி போன்ற விலை மதிப்பு மிக்க உலோகங்களால் செய்யப்பட்டவையாக உள்ளன ஆனால் மனிதனுக்கு அழகையும் உயர்வையும் தரக்கூடிய உண்மையான அணிகலன் எது என்பதை கூறும் நீதி நெறி விளக்கப்பாடல் ஒன்றை அறிவோம் ஓகே இப்போ நம்ம தங்கம் போட்டுக்கிறது வெளியில் செஞ்சது ஏன்னா அழகழக பயங்கரமாக ட்ரெஸ் இதெல்லாம் வந்துட்டு அழகு கிடையாது கல்வி தான் உண்மையான அழகு அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க பாருங்கள் கற்றோருக்கு கல்வி நலனே கலநல்லால் கலநல்லால்னால் அதுதான் அணிகலன் இப்போ அழகுக்காக தானே நம்ம தோடு போடுறோம் நெக்லஸ் போடுறோம் செயின்னு பிரேஸ்லெட்டு இந்த மாதிரிலாம் அழகுக்காக தானே போடுறோம் ஸோ அது அழகு கிடையாது கற்றவர்களுக்கு அறிவுடைய கற்றவர்களுக்கு கல்வி தான் அழகு அவங்களுக்கு வேறு அணிகலன்கள் வேறு ஆர்னமெண்ட்ஸ் எதுவும் தேவையில்லை ஸோ கல்வி நலனா அவங்களுக்கு முதன்மையான அழகு கொடுக்கக்கூடியது அப்படி சொல்லி சொல்கிறாங்க மற்றொரு அணிகலம் வேண்டாவாம் வேறு எந்த அணிகலனும் எனக்கு தேவையில்லை தங்கமோ வெள்ளியோ நல்ல ஆடைகளோ எது இதெல்லாம் அவனுக்கு பெரிய விஷயம் கிடையாது இது உண்மையான அழகு இல்லை அப்படி சொல்லி சொல்கிறாங்க முற்ற முழுமணி பூனுக்கு பூன் வேண்டாம் யாரே அழகுக்கு அழகு செய்வார் அதாவது மணியால் கோக்கப்பட்ட மாலை இருக்கு இல்லையா அழகழகாக டிசைன் பண்ணி டெக்கரேட் பண்ணி சூப்பராக இருக்கும் அதுக்கு யாராவது ஏற்கனவே அழகுபடுத்தி தான் வச்சுருக்குறாங்க ஒரு முத்துமணி மாலை மாதிரி இருக்கிறது அந்த மாலைக்கு அழகுக்கு அழகு சேர்க்குறதுக்கு இன்னும் வேறு எதாவது சேர்ப்பாங்களா ஏற்கனவே அழகாக தானே இருக்குது ஸோ எனக்கு அது தேவை கிடையாது ஏற்கனவே அழகாக இருக்கிற ஒரு பொருளுக்கு இன்னும் அழகு கூட்டுறதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை ஸோ கல்விங்கிற அழகான ஒரு அணிகலன் என்கிட்ட இருக்குது அதுக்கு மேலே இன்னொரு அணிகளும் எனக்கு எதாவது தேவையான்னு கேட்டால் எனக்கு தேவையில்லை ஸோ அழகுக்கு அழகு சேர்க்குறதுக்கு வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை கல்விங்கிற அழகு எனக்கு போதுமானது அப்படி சொல்லிவிட்டு குமரகுருபர் கல்வியினது அழகை பற்றி எடுத்து இந்த கவிதையில் சொல்லியிருக்கார் சரியா கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாமா முற்ற முழுமணி பூனுக்கு பூன் வேண்டாம் யாரே அழகுக்கு அழகு செய்வார் சரியா பாருங்கள் பாடலின் பொருள் ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகுவிட்ட வேறு அணிகலன்கள் தேவையில்லை ஏற்கனவே அழகாக இருக்கிற ஒரு விஷயத்துக்கு மறுபடியும் அழகு எதை தேவையான தேவையில்லை அதுபோல் கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு சரியா அவர் கற்ற கல்வியே அழகு தரும் ஆகையால் அழகு அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை கல்வியே மிகச்சிறந்த அழகு எனக்கு வேறு எந்த விதமான அணிகலனும் எனக்கு தேவையில்லை அப்படி சொல்லி சொல்கிறாரு சரியா நூல் வெளி பாருங்க குமரகுருபரர் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஓகே இவர் தமிழ்மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைத்துள்ளார் கந்தர் கழிவெண்பா கைலை களம்பகம் வள்ளி மாலை மீனாட்சி அம்மை பிழைத்தமிழ் குத்து முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் ஆகியன அவற்றுள் செலவாகும் இதெல்லாம் இவர் படைத்த சிற்றிலக்கியங்கள் மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டி காட்டுவதால் இந்நூல் நீதி நெறி விளக்கம் என பெயர் பெற்றது கடவுள் வாழ்த்து உட்பட நூற்றி ரெண்டு வெண்பாக்கள் இந்நூலில் உள்ளன சரியா ரைட் இது நூல்வெளி இதை பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக எப்படி எழுதணுமோ எழுதிடுங்க கடைசியாக சரி சரியான விடை பாருங்கள் கற்றவருக்கும் அழகு தருவது கல்வி களன் அல்லால் என்னன்னு சொல்ல பிரித்து எழுத கிடைப்பது களன் கூட்டல் அல்லால் சரியா இது ஆன்சர் தெளிவாக எழுதிங்க அடுத்தது குருவினா யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவையில்லை அப்படின்ட்டுருக்கா இதுக்கு இந்த யாருக்கு அப்படிங்கிறத மட்டும் எடுத்துகிட்டு கற்றோருக்கு சரியா கற்றவருக்கு அப்படின்னு போடுங்க கற்றவருக்கு அப்படின்னு இங்கே எழுதிட்டு மீதி இருக்கிறத அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு உண்டான ஆன்சர் எழுதிடுங்க அடுத்தது சிறுவினா நீதிநெறி விளக்க பாடல் கோரும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக்க இதுக்கு அதில் இருக்கக்கூடிய பாடல் பொருள் இருக்கு இல்லையா பாடலின் பொருள் அது முழுமையாக தொகுத்து எழுதிடுங்க அவ்வளோதான் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஃபஸ்ட்டு தலைப்பு எழுதிக்கிறீங்க செய்யல் எழுதுறீங்க ஆசிரியர் பேர் எழுதுறீங்க சரியா அடுத்தது சரியான விடை தேர்ந்தெடுத்து இது எழுதுறீங்க இதுக்கு அடுத்தது குருவினா இதையும் சொல்லிவிட்டேன் இது ஃபஸ்ட்டு எழுதுங்க அடுத்து சிறுவினா ரெண்டாவது எழுதுங்க இது எல்லாம் முடிச்சிட்டு கடைசியாக நூல்வெளி எழுதி முடிக்கணும் சரியா இன்று மாலைக்குள்ளே இதை எழுதி எனக்கு அனுப்பியிருக்கணும் சரியா அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் மகிழ்ச்சி